அது நுழைகிற போது பெரிய போகிற போது ஒரே ஒரு சிறு துவாரத்தோடு போயிடும். ஆனா திரிகாட்டு என்பது சுழன்று பாய்க்க ரைஃபிள் உள்ளே சுழன்று சுழங்குகிற காரணத்துல சுழன்று வருகிற தோட்டால் நுழைகிற போது சிறிய காயத்தை பெரிய போகிற போது பெரிய காயத்தை உண்டு பண்ணுது. என்ட்ரி உண்டு எக்ஸிட் உண்டு என்று சொல்வார். இவர்கள் பாண்டி ஓடினால் ஓடினதான் நாங்கள் சுட்டு விட்டோம் என்று காவல்துறையினுடைய பதிவு அறிக்கை. இந்த மருத்துவர் எழுதினார், இல்லை இது உண்மையாக இருக்க முடியாது, ஏனென்றால் இவரை நெஞ்சுக்கு நேராக சுட்டுகிறார், உண்மை நடந்தது என்றால் பாண்டியை ஓட சொன்னார், அவரோடு மறுத்து விட்டார், நீ சுடுவதற்காகத்தான் ஓட சொல்வதாய், நீ நேராகவே சுடு என்று நேர நேரடியாக கேட்டார். எனவே அவரை நெஞ்சில் சுட்டிருக்கிறார்கள், இவருடைய காலில் என்ட்ரி உண்டு சிறியதாகவும் எக்ஸிட் உண்டு பெரியதாகவும் இருக்கிறது. எனவே காவல்துறை சொல் சரியல்ல என்று மருத்துவர் அவருடைய பிரேத ஆய்வு குறிப்பில் எழுதினார். யாருன்னா ரொம்ப பிற்காலத்தில் அந்த மருத்துவர் தான் எழுதிய அந்த பிரேத ஆய்வு குறிப்புடைய நகலை சௌவாக்கும் எனக்கு அனுப்பினார். நடந்தது எனவே இதுல எந்த தலைவருக்கும் வித்தியாசம் கிடையாது. நீங்கள் கர்நாடகம் எம்ஜிஆருக்கும் ஒரு பெரிய சண்டை. இந்த வரைகிற பொழுது தான் என்னோட ஒரு கல்வியில சொல்லிட்டு இருந்தேன், இந்த வர அந்த கர்நாடக சிலை இருந்துச்சு, எம்ஜிஆர் சட்டம் தொடர்கள் நொறுக்கி விட்டார் இந்த சிலையை என்று அந்த இதற்கு பக்கத்தில் இருக்கிற சிலையை காட்டி சொன்னேன். பெரிய விரோதிகள் என்று நினைப்போம். ஆனால் அந்த தர்மபுரி திருப்பத்தூர் நிகழ்ச்சிகள் நடந்தபோது மோதல் சாவுகள் நடத்தப்பட்ட போது எம்ஜிஆர் முதலமைச்சர் கருணாநிதி எதிர்கட்சி தலைவர் இந்த மோதல் சாவுகளை ஆதரித்து சட்டமன்றத்திலேயே அவர் உரையாற்றினார். எந்த வேறுபாடும் கிடையாது, இரண்டு பேர் கொண்டா இருந்தாங்க. நான் ஆந்திரத்தில் அவர்களுக்கு இதோட பெரிய அளவு ராமராவா இருந்தாலும் சந்திரபாபு காங்கிரஸ் முதலமைச்சர் எல்லாம் ஒன்று தான் இருக்கு, ஒரே மாதிரி தான். இந்த கொடிய ஒரு அரசு எந்திரம் இது, இந்த தலைமைதாரிகள் கட்சிகளால் மாறி போகிறது. ஆட்சி அதிகாரத்தை உட்காருகிற கட்சி அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியா, திராவிட முன்னேற்ற கழகமா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா, என்ன மாற்றம்? சட்டவிரோத படைகள், நான் சட்டப்படி நடக்கிற தூக்கு தண்டனைகளை பற்றி அல்லது துப்பாக்கி சூடுகளை பற்றி கூட சொல்ல, அவ்வளவு அப்பட்டமான ஒரு கொலைகார அரசு நம்முடைய ஆண்கள் தலைமையிலான முதலமைச்சர் கட்சிகள் மாற்றி. இப்படி ஒரு அரசு எந்திரத்தை தான் நாம் சந்தித்துக் கொள்கிறோம். இதை நாம் பார்த்தோம், நந்தி கிராமத்தில் பார்த்தோம், செங்கூரில் பார்த்தோம். எனக்கு நரேந்திர மோடிக்கும் உதய பட்டாச்சாரியாவுக்கும் எந்த வேறுபாடும் தெரியும். அவர் கையில் இருப்பது காவி கூடி, இவர் கையில் இருப்பது சிவப்பு கூடி, அவர்தான் நிறைந்த வேறுபாடு. உதய பட்டாச்சாரியாருடைய இடத்தில் அல்லது இன்னைக்கு இருக்கிற ஆந்திரா உமன் சாண்டியினுடைய இடத்தில் அச்சுரானந்தர் தான் ஓடுவார், எப்பி வரன் தான் ஓடுவார். என்ன கொள்ளை அப்படி இருக்க, என்ன மாற்று விருந்து, என்ன படிப்பு நிகழ்ந்து கொண்டார்கள். இதற்காக இப்படிக்காக அந்த கட்சி வருந்தி இருக்கிறார், அவசரிலே ஆதரித்தோம் என்று வருந்தி பட்டியலாக தீர்மானம் கொண்டார். ஆனால் அவசரிலைக்குரிய கொடுமைகளை எல்லாம் தங்கள் அரசுகள் செய்ததை பற்றி என்றைக்காவது அவர்களுக்கு வருத்தம் வந்து கொண்டார். அச்சதிகாரத்தை பதவியை பகிர்ந்து கொள்வதை பற்றி என்று வந்தால் அதற்காக எல்லா படுகொள்ளும் அணியமாக கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினை. இதை தடுப்பதற்கு என்ன, இங்கே நாம் பார்க்கிறோம் ராமச்சந்திர நாயர் தன்னுடைய கதையெல்லாம் வெளிப்படையாக சொல்லி அந்த குரத்தை நமக்கு தருகிறார். எப்படியெல்லாம் அவர் கீஸ் அவர் மீது நமக்கு வருந்தமே இல்லை, அவர் இல்லையெல்லாம் வேற ஒன்று சொல்ல போகிறார். இன்னும் சொல்லப்போனால் அந்த ஸ்பார்டகஸ் கதையில வரும், இறுதியாக மகனையும் தந்தையையும் மோதலிட்டு இருவரையும் ஒருவர் சாக வேண்டும், பிழைப்பவனை சிறுவையில் அறிவது என்று அறிவிப்பார்கள் ரோமானிய பிரபுமான். அப்படி அறிவிக்கிற பொழுது அவர் ஸ்பார்டகஸும் அவருடைய வளர்ப்பு மகனும் ஊக்கமாக கூறுவார். அப்படி மோதுகிற பொழுது இருவருமே எதற்கு மோதுகிறார்கள், தங்கையால் கொண்டு விட வேண்டும், சிலுவையில் அறியப்படுகிற பொழுது அனுபவிக்க கூடாது என்பதற்காக மோதுகிற பொழுது இறுதியாக ஸ்பார்டகஸ் மகனை கொடுக்கிற பொழுது ஐ லவ் யூ மை சன் என்று சொல்லிவிட்டு நெஞ்சிலே கத்தியை குத்துவோம். ராமச்சந்திர நாயர் அதே போலத்தான் ஐ லவ் யூ காம்ரேட் பர்கீஸ் என்று மனதால் சொல்லிக் கொண்டு கதையை படிக்கிற பொழுது அவர்களே இந்த வேலை ஒரு சுட்டுப்பான். அவன் சொல்லுகிறான் அப்படி சுடுவதை ஒன்றை சேர்ந்து சுட்டுப்போம் என்று விளக்குகிறான். கொடியது ஜனநாயகம், இதற்கு பேர் மனிதாபிமானம், மனிதனின் சட்டத்தினால் இதே நிலைகள் இதற்கு எதிரான ஒரே ஒரு பாதுகாப்பு. எனக்கு இதுல இந்த இடைசாரி கட்சி வலைசாரி கட்சி அதெல்லாம் இல்லை, ஆனால் கூட நம்ம நேர்த்திக்க இன்னும் புரட்சி நடந்து வருகிற அரசை பற்றி கூட நான் நம்ப வேண்டும்.